ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவராத்திரி அப்படின்னாலே எல்லோரும் சிவன் கோயிலில் போய் கண் விழிப்போம். ஸோ கண் விழித்தால் என்ன நன்மைகள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண் விழிக்கலைன்னா என்ன தீமைகள், என்ன தண்டனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிவ ராத்திரி, ராத்திரி இரவு இல்லையா, இரவில் நீங்கள் கண் விழிக்காமல் ஒரு காரியம் செய்கிறீங்க, அதாவது தூக்க கலக்கத்திலே காரியம் செய்கிறீங்க, விழிப்புணர்வோடு காரியம் செய்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஏன் ஒருத்தன் தூக்கமேல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ரோட்டில் நடந்து போனாலும் கரெக்டாக போயிடுவோம். ஒரு தூக்க கலக்கத்திலே போகிறான் அப்படின்னா தண்ணி அடித்தவன் நடக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயாவது மண்டியில் கிண்டியில் மோதி சாவும். ஸோ அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் கற்ற அந்த இந்திரபிரஸ்தத்தை பார்ப்பதற்காக துரியோதனன் வரான். ஸோ அப்போ வரும்போது பார்த்தா அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மனதை மயக்கக்கூடியதாக இருக்குது. அதை அதை அபகரிக்கணுன்ற ஆசையில் தான் அவன் முதல்ல சூதாட்டம் விளையாடுறதுக்கே பாண்டவர்களை அழைக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது, பயந்துட்டு என்னடா வீட்டுக்கு நடுவில் தண்ணி ஓடுது அப்படின்னு பயந்துட்டு காலை வைக்கிறான். ஆனால் அங்கே தண்ணி கிடையாது. ஒரு இடம் சாதாரண தர மாதிரி இருக்குன்ட்டு அவன் அலட்சியமாக நடப்பான், டமால்னு தண்ணிக்குள்ளே வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி, அதாவது அவனுக்கு அது உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா இந்த கலியுகத்தின் இறுதியை குறிக்குது. எல்லா மகாபாரத ராமாயணம் குரான் பைபிள் எல்லாமே கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயத்தைத்தான் ஒரு கதை வடிவத்தில் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கு. இப்போ யாருக்குமே வந்து இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு பகுத்தறியும் சக்தி இழந்துட்ட காரணத்தினால தவறெல்லாம் சரினும் சரியெல்லாம் தவறுனும் புரிஞ்சிக்கிட்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாங்க, தவறில் விழறாங்க அப்படிங்கிறத தான் அங்கே துரியோதனன் எது என்ன அப்படின்னு புரிஞ்சிக்காமல் தடுமாறி விழுந்தான் அப்படின்னு காட்டப்படுது. எதனால் விழுந்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவனால் பகுத்தறிய முடியல. ஸோ ஏன் பகுத்தறிய முடியல? அவன் விழிப்பு நிலையில் இல்லை, ஒரு உறக்க நிலையில், ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான். கலிகத்தில் உள்ள அனைவரும் இப்பொழுது அந்த உறக்க மயக்க நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எழுப்புவதற்காக கடவுள் வரர். இந்த கண் என்னமோ திறந்து தான் இருக்குது, ஆனால் இது சரி இது தப்பு அப்படின்னு பகுத்தறியறது இந்த கண்ணினால் முடியாது. ஆக்சுவலாக கண்கள் ஏமாத்தும்னே சொல்லுவாங்க இல்லையா, கண்கள் ஒரு மிகப்பெரிய எதிரின்னு கூட கடவுள் சொல்வார். அப்போ எந்த கண் விழித்திருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. நிறைய இந்து கோயிலில் போனீங்கன்னா எது எந்த சாமினே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சிவபெருமான்னா இங்கே மூன்றாவது கண், நெற்றி கண் இருக்கணும். ஸோ அதை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த நெற்றி கண்ணை, அந்த மூன்றாவது கண்ணைத்தான் திறந்த நிலையில் விழித்த நிலையில் இருங்கள் அப்படின்னா அந்த மூன்றாவது கண்ணை திறக்கிற வேலையைத்தான் கடவுள் பண்ணுறார். ஸோ மூன்றாவது கண்ணுன்றது வந்து ஞானம்தான். அந்த ஞானம், தெரிந்த நிலை, இது சரி இது தவறு அப்படின்னு சதா மனதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நமக்கு தெரியும் அது அது கடிக்கும், கடிச்சா செத்துருவோம், அதனால் கிட்ட போக மாட்டோம். எவ்வளோ அழகாக இருந்தாலும் கிட்ட போக மாட்டோம். ஸோ இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம். ஆனால் இதே மாதிரி நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். கறிமீன் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சூப்பராக தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதற்கான விளைவுகள் இன்றைக்கி 40 வயதை கடந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடம்பெல்லாம் மூட்டுக்கு மூட்டு வலின்றாங்களே, அங்கே சாப்பிட்டதோடைய தண்டனை, அந்த பாவம், அது உடல் ரீதியாக வர மாற்றத்தை விட மெயினாக அந்த பாவம் எப்படியாவது உங்களுக்கு அந்த வலியை உணர வச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம காமம், கோபம், பற்று, பேரரசை, அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு எது செய்தாலும் அது பாவமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நிறைய இல்லையா, நம்ம ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தால் பற்றின் காரணமாக லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். இது பாவம், இது ஓரளவுக்கு மற்றவங்களுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களாம். ஆனால் இல்லை நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன்ட்டு மற்றவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க, அதுவுமே பாவம் தான். ஆனால் அந்த வேலையை அப்படி தான் இருக்க சொல்லுது, ஆனாலும் அதனால் பிறர் பாதிக்கப்படும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு புறம்போக்கில் இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்கள திடீர்னு காலி பண்ணும்போது சட்டப்படி அது கரெக்டு, ஆனால் அவங்க துடிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சாபம் வருது இல்லையா,
ஸோ அது நம்மை கண்டிப்பாக பயங்கரமாக தாக்கும். ஸோ கலியுகத்தில் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதாவது அப்படி இருந்தால் வாழ முடியுமா அப்படிங்கிற நிலை வரும். ஸோ அப்போ அதற்கேற்ற மாதிரி வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அங்கே துரியோதனன் வந்து அந்த வீட்டில் போய் விழுந்துடுறான் இல்லையா, அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். அது ஆக்சுவலாக அவன் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன முடிவு எடுக்கிறானோ அது இப்படித்தான் எடுத்திருக்கிறான், சரி எது தவறு எதுன்னு தெரியாமல் எடுத்திருக்கிறான், சரின்னு நம்பி தவறை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது தான் அங்கே சிம்பாலிக்காக அந்த இடத்துல காட்டுறாங்க. இல்லையா, பாண்டவர்களை கொல்ல முயற்சி செய்கிறது, ராஜ்யத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறது, எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் ஒரு காரணமும் வச்சுருக்கிறான். என்னது, ஒருவேளை எங்கள் அப்பா தான் அண்ணன், பாண்டு மகாராஜா தம்பி, அப்போ அண்ணன் தான் ராஜ்யத்துக்கு வரணும், ஆனால் அவர் குருடாக பிறந்த காரணத்தினால ராஜ்யம் தம்பிக்கு போச்சு. அப்போ அவர் நல்லா பிறந்திருந்தால் அவர் தான் ராஜாவாக இருப்பார், அவருடைய மகன் நான் தானே ராஜாவாகி இருக்கணும், அது எப்படி அவங்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, ஸோ அதை அடையிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம். ஸோ இப்போ பாண்டு மகாராஜாவுக்கு போயிடுச்சுன்னா பாண்டு மகாராஜாவுடைய குழந்தைங்க அடுத்து வாரிசாக வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டு மகாராஜாவுக்கு முன்னாடியே வேறு குழந்தை பிறந்துடும். ஸோ இன்றைக்கி நடக்கிற பெரும்பான்மையான சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமே, அவங்களுக்கு அது நியாயமாகத்தான் தெரியும், ஆனால் அது கிடைக்கலன்னும் போது கோபம் கொண்டு கொலை பண்ணுறது, இந்த அடிதடி இந்த மாதிரிலாம் விழுது இல்லையா, ஸோ அது பாவமாக மாறுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பிரித்து கொடுக்குறார் ரெண்டு பேருக்கும். ஸோ எப்படி பிரிக்கிறாரு, துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரன் பிரிக்கிறார், ஏன்னா பாண்டு மகாராஜா இறந்துடுறார். அப்போ பிரிக்கும்பொழுது நல்ல வளமான இடத்தை எல்லாம் தன்னுடைய மகன் துரியோதனனுக்கும், பாம்புகள் வாழும் முட்காடுகளை பாண்டவர்களுக்கும் பிரித்து கொடுக்குறார், ஒன்றுத்துக்கும் உதவாத இடத்த கொடுக்குறார். அதையுமே பாண்டவர்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து சொர்க்கம் மாதிரி மாற்றுறாங்க, அதான் இந்திரபிரஸ்தம். ஸோ அப்போ இந்திரபிரஸ்தத்துக்கு ஒரு தடவை வந்தவுடன் இவனுக்கு இந்திரபிரஸ்தத்தையும் அடையணும்னு ஆசை வருது. ஸோ அதுக்காக தான் சூழ்ச்சியாக அவன் சூதாட்டத்தில் அது ஜெயிக்கிறான். ஸோ அது சூழ்ச்சினால தான் பண்ணுறான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து கொடுத்துடலாம், குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் நீ காட்டுக்கு போகணும்னு தான் சொல்கிறான். ஆனால் திரும்ப வரும்போது இவ்வளோ நாள் ஆண்டான் இல்லையா அந்த ஆசை, அதை கொடுக்க மனசு வரல. ஸோ அப்போ தான் கடைசி நேரத்தில் மிகப்பெரிய அழிவை நோக்கி போகிறான். ஸோ அப்போ இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா, அவன் விழிப்பு நிலையில் இல்லாததுனால. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரம், இதில் கடைசி 100 வருடம், கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது, இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது நாம் சூக்ஷ்மமாக மனதளவில் அனுபவிக்கும் அல்லது மனதுக்குள் நடக்கும் யுத்தத்தை தான் அங்கே வெளிப்புறமாக மகாபாரத யுத்தமாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கடவுள் வந்து எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் தப்புன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறது கிடையாது. காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரத்தினால உந்தப்பட்டு எது செய்தாலும் அது தவறு, அதுக்கு காரணமாக இருக்கிறது அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறது. ஸோ உடல் என்கிற உணர்விலிருந்து நீ எது பண்ணாலும் கண்ணை திறந்து பார்த்தாலே பாவம்தான்ற. ஏன் உடல்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆண் நினச்சிட்டு ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே நிச்சயோட பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு உடம்பு நினச்சதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் இந்த பூமியை கடவுள் ஆரம்பத்தில் சொர்க்கமாக படைக்கும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் ஆத்மா அதாவது உயிர், அது புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அந்த ஆத்மாதான் நான்ற உணர்வில் தான் இருப்பாங்க. ஆத்மாவாகிய நான் இந்த உடலை கொண்டு எல்லா காரியமும் செய்கிறேன், பார்க்குறது கேட்குறது எல்லா காரியமும் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கிற காரணத்தினால அவங்க எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கும்பொழுதே ஆத்மாவின் உண்மையான குணமான ஆனந்தத்தை சதா அனுபவம் செய்வாங்க. அப்போ அவங்களுடைய பார்வை வார்த்தை எல்லாமே மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தூய்மையை அமைதியை மட்டுமே கொடுப்பதாக அமையும், எண்ணங்கள் கூட மற்றவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் 2500 வருடத்துக்கு செல்வம் சுகம் சாந்தி அனைத்திலும் நிரம்பிய சொர்க்கமாக இந்த பாரத பூமி இருந்துச்சு. பாரதம் மட்டும்தான் இருந்தது முதல் 2500 வருஷத்துக்கு, மற்றதெல்லாம் கடலுக்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமி நரகமாக மாறுது, காரணம் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ காரணம் ஆத்மான்றதை மறந்தவுடன் ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. ஸோ அப்போ வெளி உலக விஷயத்தை வெளி உலகத்திலிருந்து ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம், அப்போ தான் நமக்குள்ளேருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற ராவணன் அல்லது சாத்தான் வெளிப்படுறோம். அப்போ என்னாகும், பாவம் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். ஆனால் இது எதுவுமே தெரியாது. சொர்க்கத்தில் நீங்கள் இயல்பாகவே நல்லவர்களாக இருப்பீங்க, காரணம் ஆத்மாவில் கவனம் இருக்கும்.
இங்கே உங்களுடைய கவனம் உடல் உணர்வுக்கு வர வர புலனின்பத்துக்கு அடிமையாக அடிமையாக ஆத்ம மயக்க நிலைக்கு போகும். அப்படியே நீங்கள் சரியது தவறு எது அப்படின்னு தெரியாமலே பாவம் மேலே பாவம் செய்வீங்க. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், உறவுகளில் பிரச்சனை, துரோகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலவிதம் பாவமும் அதிகமாகிட்டு இருக்குது, தண்டனையும் அதிகமாகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் கலியுகத்தில் இறுதியில் இறைவன் வந்து சொல்கிறாரு, இப்படி இருந்தீங்க, ஆத்ம உணர்வில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருந்தீங்க, உடல் உணர்வுக்கு வந்தவுடன் பாவம் செய்கிறவங்களா ஆயிட்டீங்க, இப்போ மீண்டும் நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலை பெற வேண்டும், அதற்கான சக்தியை இன்னைக்கு இழந்து ஒரு மயக்க நிலையில் ஆத்மா இருக்குது, அது விழிப்பு நிலையில் வருவதற்கு எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கும் சிவபெருமானை சதா நினைவு செய்யுங்கள்ன்ற. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ இப்போ சிவபெருமானுடைய நினைவிலே இருக்கிறோம், ஆத்மா நான் உணர்ந்து அவரை நினைக்கணும், உடலே எனக்கு இல்லைன்னு மறந்துடுங்கன்றார். ஏன்னா இப்போ நீங்கள் என்னுடைய குழந்தை ஆயிடுங்க, சிவபெருமானுக்கு உடல் இல்லை, உடல் இல்லாத சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரே தவிர குழந்தையாக தனக்கென்று சொந்த உடலை அவர் எடுக்காத காரணத்தினால்தான் சிவனை லிங்க ரூபத்தில் நாம் பூஜை பண்ணுறோம். ஸோ சிவலிங்கத்துடைய மேல் பகுதி தான் இந்த ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய சிவன், முட்டை வடிவத்தில் இருக்குது. கீழ்ப்பகுதி சிவபெருமான் எந்த வயோதிகர் உடலில் வருகிறாரோ அந்த வயோதிகருக்கு தான் பிரம்மான் பேர் வைக்கிறார், அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி, அதனால தான் அது பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இறைவனை நினைக்கணும், கூடவே இறைவன் அந்த பிரம்மா வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜோக தன நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதில் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். அது மட்டும்தான் சிவபெருமான் கொடுக்குற ஞானம், அதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் ஆத்மா சதா விழிப்பு நிலையில் இருக்கும், அதன் மூலமாக மட்டும்தான் சரியது தவறியது என்று பகுத்தறிந்து சரியான விஷயத்தை செய்வதும் தவறான விஷயத்தை தவிர்ப்பதுமாக நீங்கள் பாவத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வீர்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சிவபெருமானின் ஞானத்தை கேட்குறீங்களோ, சிவபெருமானை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மா விழிப்பு நிலை வரும். இப்போ உறக்க நிலையில் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆத்மாவை சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறது தான் பைபிளில் பார்த்திங்கன்னா கடைசியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா திருப்பள்ளி எழுச்சுன்னா கடவுள்களை எழுப்புறதுக்கான பக்தி பாடல்கள் இருக்கும். அது ஆக்சுவலாக கடவுளை எழுப்புறதில்ல, கடவுள் தான் நம்மை எழுப்புகிறார், நாம தான் சொர்க்கத்தில் தேவதைகளாக இருந்தோம், அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி கோயிலில் தெய்வமாக வழிபடுறாங்க சிவபெருமானை தவிர அத்தனை பேரும். ஸோ சிவபெருமான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணத்தை எழுப்புகிறார். நீ இப்படி இருந்த கண்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது, வாயில் அவ்வளோ இனிமையான வார்த்தைகள் இருந்தது, ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கலியுகம் அழிந்து சத்யுக சொர்க்கம் வரப்போகுது, இதே ஆத்மா தான் அங்கே போகணும். ஸோ அப்போ போகிறதுக்கு தகுதி படுத்திக்கோ, ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தியோ அந்த குணத்தை மீண்டும் எடுத்துட்டு வா. கலியுகத்தின் விஷயங்கள் உனக்குள்ளே போனதுனால காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் வெளிப்படுது, அதை இனி போக விடாத. ஏற்கனவே உள்ளே போயிருக்குது, ஆத்மாவில் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அதை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு தான் சிவபெருமானின் நினைவிலும் அவருடைய ஞானத்தின் நினைவிலும் நான் நாராயணனாக இருந்தேன் என்கிற நினைவிலும் புத்தியை பிஸியாக வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசுரகுணங்கள், கலியுகத்தின் அசுரகுணங்கள் உங்களை விட்டு விடுபட ஆரம்பிக்கும். நான் அப்படி பண்ணலாமா, ஒரு நாராயணன் இந்த மாதிரி இச்சையாக பார்க்கலாமா, ஒரு நாராயணன் இந்த மாதிரி மற்றொரு மனது புண்படுற மாதிரி பேசலாமா, பேராசை படலாமா, அற்பக்கால பொருளோ நபர் மீதோ பற்று வைக்கலாமா, அகங்காரத்தில் ஆடலாமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரகுணத்தை முற்றிலும் அழித்து தெய்வீக குணங்களின் மொத்த சுரூபமாக நீங்கள் மாறுவதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த கடைசி 100 வருடத்தில் எப்போ உங்களுக்குள்ள அந்த குணங்கள் நிரம்ப ஆரம்பிக்குதோ, அசுர குணங்கள் முற்றிலும் அழிய ஆரம்பிக்குதோ, நான் உடல் என்கிற உணர்வு முற்றிலும் மறந்த ஆத்ம நிலையில் நிலை பெறுகிறீர்களோ அப்பொழுது தான் உலகழிவே தொடங்கும். ஆனால் உண்மையில் உலகழிவு சொர்க்கத்தை திறக்கும் கதவு, சொர்க்கவாசல் திறப்பிழான்றது உண்மையிலே உலகழிவின் மூலமாக தான் திறக்கப்படுது. ஸோ அப்போ இந்த ஞானம் என்கிற 3வது கண் எப்பவும் திறந்த நிலையில் இருக்கணும், நான் ஆத்மா என்கிற உணர்வு சதா மனதில் இருக்கணும். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க அவங்க முகம் எப்படி இருக்குது, அழகாக இருக்கிறாங்களா, ஆணா பெண்ணா, அழகா அசிங்கமா, கருப்பா வெள்ளையா, பணக்காரங்களா ஏழையா, எதுவும் நண்பனா எதிரியா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, எதுலேயும் இல்லை உங்களுடைய கவனம்.
ஆத்மா, அந்த ஆத்மா பரந்தாமத்திலிருந்து வந்தது, மீண்டும் பரந்தாமத்துக்கு போக போகுது. இப்போ சக்தி இழந்து இருக்குது, அது விழிக்கணும். தூக்கத்தில் இருக்குது, அதை எழுப்பணும். இந்த எண்ணம் மட்டுமே நீங்கள் யாரோடு பேசும்போதும் உங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆத்மா விழிப்பு நிலையில் இருக்கிறது. அப்போ என்னாகும், அவங்க காமவயப்பட்டாலும் அந்த ஆத்மா மயங்கி இருக்குதுன்ற உணர்வில் இருக்கனால நீங்கள் திரும்பி மயங்க மாட்டீங்க. கோபப்பட்டாலும் நீங்கள் திரும்ப கோபப்பட மாட்டீங்க. உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் திரும்ப நீங்கள் துக்கத்தை கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் துரியோதனனை மாதிரி சரியை தவறென்று புரிந்து கொண்டு, தவறை சரி என்று புரிந்து கொண்டு தவறையே செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஸோ ஒருவன் நமக்கு துக்கம் கொடுக்குறான் அப்படின்னா, நாம் இதுக்கு முன்னாடி செய்த பாவம் கர்மத்தின் விதியின் காரணமாக உங்களுக்கு இப்போ தண்டனை ஒரு சிலரின் மூலமாக வருது. அது மனிதர்கள் மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, இயற்கை சீற்றத்தின் மூலமாக வரலாம். ஸோ இயற்கை சீற்றத்தின் மூலமாக வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு சிரியா துருக்கியில் பயங்கரமாக நிலநடுக்கம் பார்த்தோம், எத்தனை பேர் 60,000 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க இறந்ததை விட கொஞ்சம் பேரை மீட்டு இருக்கிறாங்க. ஸோ மீட்கிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்க, அதாவது நம்ம உயிர் பிழைப்போம் அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க. இப்போ கூட இல்லையா, 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் கூட ஒரு சிலர் உயிரோடு எடுக்கிறாங்க, ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 2 வாரம் உயிர் பிழைப்புமா, அதாவது அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைங்க இவங்களாம் இறக்கிறதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் தான் பிழைப்பாங்க, குடும்பத்தோடு பிழைக்கிறது ரொம்ப ரேர், அதுவும் பிழைக்கிறாங்க பட் ரொம்ப ரேர். அது எவ்வளோ பெரிய தண்டனை. குறிப்பாக ஒரு வீடியோவில் வந்து, ஸோ சிரியா துருக்கி இது எல்லாமே முஸ்லீம் நாடுகள், அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பையனுடைய கை, ஒரு குழந்தையுடைய கை, சிறுவனுடைய கை வந்து வெளியில் தொங்குது, ஏதோ ஒன்று விழுந்துடுச்சு, உடம்பு உள்ளே இருக்குது பட் அந்த வீடியோவில் கை மட்டும் வெளியில் தெரியுது. அவங்க அப்பா ஏதோ ஒரு அந்த முஸ்லீம்கள் ஓதுவாங்க இல்லையா, அதை வந்து சொல்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனே இறைவன், நபியே அவருடைய தூதர் அப்படிங்கிற. ஸோ அதை தான் அவங்க எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அங்கேயும் பண்ணுறார். ஏன் பண்ணுறார்? ஏன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது, அவர் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு தெரியாது. இல்லை அப்படியே இல்லைன்னா கூட பையனை எப்படி காப்பாற்ற முடியும் அந்த ஒரு ஃபுல் காங்கிரீட்டை விழுந்திருக்கும்போது? ஸோ அப்போ கடவுளை காப்பாற்றுன்றதுக்காகவும் சொல்லியிருக்கலாம், அல்லது ஒருவேளை உயிர் பிரிந்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே உயிர் பிரிந்தாலும் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் சொல்லியிருக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்தால் எல்லோரும், ஒரு சிலர் வந்து இயற்கை எண்ணெய் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்மோடு யுத்தம் செய்கிறார் அப்படின்வாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்தாதான் கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னு உணர்கிற அந்த புத்தி, மனிதர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தால் கூட கடவுள் தான் கொடுக்கிறார் இல்லையா, ஒரு இயற்கையை பயன்படுத்தி தண்டனை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு மனிதனை பயன்படுத்தி கொடுக்க தெரியாதா? அதை நாம் ஏனோ உணர மறுக்கிறோம், அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நாம் செய்த பாவத்துக்கு நமக்கு தூக்கு தண்டனை அரசாங்கம் கொடுக்குதுன்னா, தூக்கு போடுறதுக்கு ஒருத்தர் நிமித்தமாக இருப்பார், அவர் கூட போய் சண்டை போடுறதோ கோபப்படுறதுனாலே என்ன பிரயோஜனம்? அது அறியாமை இல்லையா. நான் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குது, அவர் ஒரு கருவி. அதே மாதிரி தான் நமக்கு துக்கம் கொடுக்கலாம், சொத்தை அபகரிக்கலாம், எந்த துரோகம் வேண்டுமானாலும் பண்ணுவதற்கு ஒரு ஒரு கருவியாக இருக்கலாம். அப்போ அவர் செய்கிறது தப்பு இல்லைன்னா தப்பு தான், அவருக்கு தனி தண்டனை, அது அவருடைய கணக்கு வேறு. ஆனால் நமக்கு நடக்கிறது காரணம் நம்முடைய கர்மத்தின் விதி மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேரம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இல்லையா. எனக்கு அதாவது என்னுடையது எந்த நேரம் வேண்டுமானாலும் அபகரிக்கப்படும், காரணம் எப்பவுமே அது என்னுடையது கிடையாது, எதுவுமே என்னது கிடையாது. தற்காலிகமாக விளையாடுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட, குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுற, இப்போ ஒரு பார்க்கில் போய் விளையாடுனா ஜாலியாக விளையாடலாம், அதுக்காக பார்க் அந்த குழந்தையோடது கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்தால் இது என்னோடய குடும்பம், என்னோடய ஜாதி, என்னோட மதம், என்னோட சொத்துன்னு பிடிச்சிக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா துடிக்கிறோம், துடிக்கிறதோட மற்றவர்களுக்கு துக்கமும் கொடுக்குறோம். அது எல்லாமே பாவத்தில் வந்துடும். இதுக்கு காரணம் தவறுதலாக உடம்பு நான் நினச்சதுனால வந்தவேனே. நான் ஆத்மா எப்பவுமே இருக்கிறவன் நினச்சா நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன் இல்லை? ஆத்மாவில் உள்ள புண்ணிய கணக்கு பாவ கணக்குக்கு ஏற்ப தான் ஆரோக்கியமான உடலா அழகான உடலான்றது நிர்ணயிக்கப்படுது. நல்ல குடும்பத்தில் பிறக்கிறீங்களா மோசமான குடும்பத்தில் பிறக்கிறீங்களான்றது நிர்ணயிக்கப்படுது.
ஒரு நல்ல டீசெண்டான ஏரியாவில் பிறக்குறீங்களா அல்லது கொலை கற்பழிப்பு விபச்சாரம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஏரியாவில் பிறக்குறீங்களான்னு முடிவு பண்ண பொழுது இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளிப்புள்ளி தான். ஸோ அப்படி எனக்கு அநியாயமாக நடக்குதுன்னா நான் அவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறேன், அந்த பாவத்தை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு துக்கம் கொடுப்பவனை அழிக்கணும்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகுது, ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டு தான் அங்கே பிறந்திருக்கிறீங்க, இப்போ இன்னும் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறனால இன்னும் பாவம் ஏறும்போது அடுத்து எங்கே பிறப்பீங்க எப்படி துடிப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ எப்படி வந்து அந்த குழந்தை கையை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அல்லாவை நோக்கி தான் அவங்க கதறாங்க இல்லையா, அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் மனசுக்குள்ளே இருக்கிறது கதறது என்னை காப்பாற்று அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் எந்த மனிதனையும் இப்போ சிரியாவில் பார்த்திங்கன்னா 12 வருடங்களாக உள்நாட்டு கலவரம் நடக்குது, ஒரு ஒரு சிறுவன் ஒரு 9வது 10வது படிக்கிற பையன் போர்டில் வந்து எழுதி போர்டில் இல்லை செவுத்தில் வந்து எழுதிட்டான் அந்த நாட்டு அரசாங்க தலைவரை நீ தான் அடுத்தது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஏற்கனவே மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஒருத்தனை ஆட்சியிலேருந்து தூக்குறாங்க, இன்னொருத்தர் வர்றாரு அடுத்தது நீ தான்ட்டு அவன் எழுதுகிறான் அவருடைய பேரை சொல்லி. உடனே போலீஸ் 3 நாள் பார்க்குது அந்த பையனை அழைச்சிட்டு போயிடுது, ஒரு 4 பசங்க கூட அழைச்சிட்டு போயிடுறாங்க, அந்த பையனை விடுவிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ போலீஸ் வந்து கொஞ்சம் மோசமாக பேசிடுது, அந்த குழந்தைய மறந்துடுது, போய் வேறு குழந்தை பெற்றுக்கிற வேலையை பாரு, முடியலன்னா உங்கள் வீட்டு போ பெண்களை அனுப்பு அப்படின்னோடனே ரொம்ப கோபமாயிடுது அவங்களுக்கு அந்த பெற்றோருக்கு. பட் அது வெளியில் சொன்னோடனே ஒரு குழு போராட்டம் நடத்துது, துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அரசாங்கம், உடனே நிறைய குழு சேர ஆரம்பிக்குது. அப்படி போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் தான் 12 வருஷமாக நடக்குது. இப்போ அதாவது 90% மக்கள் அடுத்த வேலை சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியாத நிலையில் தான் சிரியாவில் இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க அகதிகளாக கொஞ்சம் பேர் துருக்கி பக்கத்து நாடு துருக்கிக்கு வராங்க. ஸோ அவங்க வந்த இடத்துல தான் பயங்கரமான பாதிப்பு இந்த நிலநடுக்கத்தினால சிரியாவிலையும் நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இங்கே அங்கே ஒரு மனிதன் பண்ணான் அப்படின்னும் போது நம்ம அவனை எதிர்க்கிறோம், நமக்கு தெரியாது நம்ம குழந்தையாக இருந்தாலும் அது என்ன பாவம் செஞ்சுது இல்லையா, ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி சிந்தனை அந்த சின்ன வயசுலேயே இவனை எதிர்த்து எழுதவே செய்யணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அந்த குழந்தை துப்பாக்கியை தூக்கிடுச்சு. ஸோ அந்த சிந்தனை வருதுன்னா அது முன்ஜென்மத்து பாவத்துடைய கணக்கு பிடிச்சி இழுக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அப்பா அம்மாவே இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஆனால் ஒட்டுமொத்த நாடும் இதை பெருமையாக நாங்கள் புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னது அதோடைய விளைவு பாருங்கள், இன்னமும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வரும்போது அல்லாவை நோக்கி வேண்டியவர்கள், அந்த மாதிரி சின்ன பிரச்சனை மனிதனால் வந்தாலும் அல்லாவை மட்டுமே அவங்க நோக்கி வேண்டியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்லை சட்டத்தை கையில் எடுக்கிறேன்ட்டு இவங்களே துப்பாக்கியை கையில் ஏந்தினது தான் திரும்ப 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 அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு போகுது. ஏன்னா 3வது கண் மூடிய நிலையில் இருக்கிறாங்க. 3வது அது எந்த மதமாக இருந்தாலும் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் எல்லா மதத்திலும் தீவிரவாதம் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா சாத்தான் தான் எல்லா மதங்களையுமே உருவாக்குறோம். சாத்தான்றது மனித வழி வேறு ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வழி ஒன்று தான், ஏன்னா கடவுளும் ஒருவர் தான், அவர் ஒரே முறை தான் இந்த பூமிக்கு வரார், இறுதியில் வரார். ஸோ இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும், அநீதி நடந்தால் அது கர்மத்தின் கணக்கினால. ஸோ இருந்தாலும் நீங்கள் இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது அதோடைய அளவு குறைய ஆரம்பிக்கும், அந்த கம்மியான தண்டனையும் ஏற்றுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுக்கிறதுன்றதை விட அந்த தண்டனை உங்ககிட்ட வரும்பொழுது உங்களுடைய குணம் கொஞ்சம் கூட மாறாமல் உங்களால் பார்த்துக்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. அமைதியாக இருக்கிறாங்க, என் குழந்தைக்கு ஒன்றுனொன்னே துப்பாக்கி எடுக்கிறாங்க, பட் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது இதெல்லாம் ஆகுது இல்லையா, அப்போ உங்களுடைய குணம் டக்குன்னு போயிடுது. ஆனால் அந்த குணம் வந்து ஏற்கனவே முன்ஜென்மத்திலிருந்து வந்திருக்கும், ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதை தூண்டுவதற்கு தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. நடந்த உடனே தூண்டப்படுறீங்க, இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனை அவ்வளவா கிடைச்சிருக்குது, இனி அதை செய்து நீங்களே வரவழைச்சு தண்டனை அனுபவிப்பீங்க. இவ்வளவுக்கும் காரணம் அந்த 3வது கண் திறந்து இல்லாதது, சிவராத்திரியில் கண் விழிக்காதது. சிவராத்திரி எது, சிவபெருமான் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் வருகிறார், கலியுகமே இரவு தான், சிவன் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த இரவில் கண்ணை திறந்து ஞானம் என்கிற 3வது கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய வழியை இறைவன் சொல்லி கொடுத்தும் அதை அலட்சியப்படுத்தி இந்த ஞானம் என்கிற 3வது கண்ணை விழிப்பு நிலையில் இல்லாமல் உறக்க நிலையில் மயக்க நிலையில் இருப்பதினால் கிடைக்கும் தண்டனை இது. ஞானமே எடுக்கலைன்னா நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம், அதுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஞானம் எடுத்தும் நாம் பாவம் செய்கிறோம் போது தண்டனை அதிகமாகவே கிடைக்கும், ஏன்னா இந்த ஞானத்தில் நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனம், இதில் என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம்
இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும் இதே 2023 இதே வீடியோவை நான் போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது அப்படின்னா, இந்த ஞானம் தெரிந்தவர்கள் பாவம் செய்யும் பொழுது அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் போது, ஐயோ இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பனம், ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே பாவத்தை செய்து இதே தண்டனையை அனுபவிப்பனா அப்படிங்கிறத அவங்களுக்கு பயங்கர வலியை வேற கொடுக்கும். ஸோ உண்மையிலே உலகம் அழியிற வரைக்கும் சிவராத்திரி தான். சிவனின் நினைவில் பார்வதி கண் விழித்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஆத்மா என்கிற பார்வதி நாம தான், நாம ஞானம் என்கிற 3வது கண்ணை திறந்தே வைத்திருந்தால் மட்டுமே பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். கூடவே உங்களுடைய குணத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மையை நிரப்பிக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு உடலை விட்டு உயிர் பிரிவதற்குள் தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கலியுகம் அழிந்து சத்யுக சொர்க்கம் ஆன பிறகு அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைவீங்க. அதில் நம்பர் 1 பதவி ஸ்ரீநாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் முதல் மகாராஜா ஸ்ரீநாராயணன். சரி, இந்த 3வது கண்ணை திறக்கவே இல்லைப்பா, என்ன ஆகும் இல்லையா? சிவராத்திரியில் கண் விழிக்கவே இல்லை. அதான் அந்த கலியுகத்தின் இறுதியில் இந்த விழிப்புணர்வில் இல்லவே இல்லை. அதுதான் சிவராத்திரியில் கண் விழிக்கிறதுன்னு அர்த்தம். அதோடைய நினைவாக பக்தியில் ஒரு நாள் பண்ணுறாங்க. அதனால் எந்த நன்மையும் வேணால் தற்காலிகமாக ஒரு அமைதி கிடைக்கும், அவ்வளோதானே தவிர உங்களுடைய குணம் மாறிட போகிறது கிடையாது. அப்படி நான் கண் விழிக்கலைன்னா என்ன ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ், அந்த நாட்டையே ஏன் உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம், பார்க்லேண்ட் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலில் திடீர்னு ஒருத்தவன் போய் கடகட கடகடகடன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளுறான். அப்போ 17 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த பையன் சுட்டது வந்து இப்பயும் நிறைய பேர் சுட்டுட்ருக்குறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி சுடுறது வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. இன்னும் கேட்டிங்கன்னா அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு கூட சுடுறாங்களா என்னன்னு தெரில. அந்த பையனுக்கு அந்த சுடுவதற்கு முன்பே 6 மாதம் முன்பே ஒரு வீடியோவே போட்டிருக்கிறான், நான் 2000 அந்த வருடத்தை சொல்லி இந்த வருடத்தில் நான் நிறைய பேரை கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பார்க்லேண்டு அப்படின்னு அந்த இடத்து பேரே சொல்கிறோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி வாழ்க்கையை பிடிக்கல, எந்த நேரமும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு மற்றவங்க என்னை டார்ச்சர் பண்ணி என்னை இடிட் அது இதுன்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, நான் யாருன்றதை அன்னைக்கு பார்ப்பீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை நான் சொல்லுவேன், அப்போ என்னுடைய பேர் நியூஸ் வரும், அப்போ தெரிஞ்சுக்குங்க நான் யாருன்னு அவன் சோஷியல் மீடியாவில் வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, கருப்பு இனத்தவரை வந்து நீங்கள்லாம் வாழறதுக்கே தகுதியற்றவர்கள், உங்களை எல்லாரையும் நான் கொலை பண்ண போகிறேன் இந்த வருடத்தில் அப்படின்னு கமெண்ட்ஸ் வேறு பப்ளிக்காக போட்டிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய மொபைல் ஃபோனை வச்சு அவனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன கமெண்ட் பண்ணான், என்னென்னலாம் சர்ச் பண்ணான், நிறைய ஆபாசமான விஷயங்கள், ஆபாச படங்கள், அதுக்கு யூஸ் பண்ண சர்ச் டேம், அது எல்லோரையும் எல்லார் முன்னாடியும் படிக்கிறாங்க கோர்ட்டில். யோசிச்சு பாருங்களா, எல்லாருடைய ஃபோன்லேயுமே அவங்கவுங்களுடைய நெகட்டிவ் சைடு ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அதை எல்லோரும் எப்போவும் ஒன்றும் பார்க்குறதில்ல, ஆனால் எப்போ வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்க்கலாம். அதே மாதிரி தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற பாவங்கள் நீங்கள் நினச்சிக்கலாம் யாருக்குமே தெரியாதுன்ட்டு, ஆனால் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுதுன்றார். சூக்ஷ்மத்தில் ஸ்டோர் ஆகுது. அதை எப்போ வேணாலும் கடவுளால் பார்க்க முடியும். எப்பயும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, ஆனால் எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறார். ஆக்சுவலாக அதைத்தான் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு காட்சியாக காட்டுவார், நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது. இது குரானில் கூட பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் அல்லாஹ் வந்து நீங்கள் செய்த புண்ணிய காரியத்தையும் பாவ காரியத்தையும் உங்களுக்கு ஒரு மாலை மாதிரி போட்டுவார், ஒரு லெட்டர் மாலை, அதை பார்த்துட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, எதையுமே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த பையன், அவன் பேர் வந்து நிக்கோலஸ், அந்த 17 பேரை கொலை பண்ண பையன், அவன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எனக்கு வந்து மனிதர்களை, ஐ ஹேட் ஹியூமன்ஸ், ஐ ஹேட் அனிமல்ஸ், நான் இது வரைக்கும் ஒரு 17 பெட்ஸை சாகடிச்சிருக்கிறேன் அப்படின்றான், நாய் பூனை இந்த மாதிரி விலங்குகளை. ஸோ அது சாகிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, இப்படியெல்லாம் வீடியோவில் பேசியிருக்கிறோம், கமெண்ட்லேயும் போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ பாருங்களா, ஏற்கனவே அதாவது பல வருஷம் கழித்து கொலை பண்ணுறத அதுக்கு முன்னாடியிலருந்தே அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது என்ன அப்படின்னா, அவன் பார்க்கக்கூடிய படங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா கூடவே ரொம்ப மோசமான அந்த காமம் சார்ந்த விஷயத்தெல்லாம் வேற தேடுறான்.
கூகுளில். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது அந்த காமத்திற்கும் மற்ற பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா காமத்தில் புத்தி மயங்க மயங்க மயக்க நிலை இருக்கும்போது தான் விபரீதமான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அவன் பார்க்குற படங்கள் பாடல்கள் இது எல்லாமே உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று வந்து அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டைமில் வந்து, ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தீவிரவாதிகள் மதத்தின் பேராலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தீவிரவாதம் உருவாகிறாங்க அப்படின்னா, அவங்க இப்படி விழிப்பு நிலையில் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது உள்ளே போயிடும். அது சினிமாவில் பார்க்குற விஷயமாக கூட இருக்கலாம். இப்போ சினிமாவில் வந்து கெட்டது பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ போய் கொண்டுட்டு வந்துடுவார், அவர் படத்துக்கு நடிச்சிட்டு போயிடுவார். ஆனால் யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்க அவங்க மனசுக்குள்ளே அது போயிடும், அது ஆழமாக உள்ளே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வந்து இந்த எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம், அது அவங்களுக்கு பிடிச்சிடும் சின்ன வயசுலேயே. ஏன்னா முன்ஜென்மத்திலே அவன் பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பான். ஸோ அது பெருமையாக வேற சொல்லிக்குவான், நானே அப்படியே கிரகிச்சுக்கிட்டான் அந்த தலைவரை அப்படின்வான். ஸோ அப்போ தான் வந்து அந்த மசூதிக்கு பாம் வைக்கிறது, கோயிலுக்கு பாம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலை. ஏன்னா அவனுடைய மைண்டில் வந்து அது சரியா தப்பா, அவங்களும் நம்மள மாதிரி மக்கள் தானே, அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பார்க்லேண்ட் ஷூட்டர் கூட பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அப்போ கூட அவனுக்கு பெருசாக கண்ணீர் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அவன் இருக்கிறான். ஆனால் அவன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கெலாம் முயற்சி பண்ணுறான் அதுக்கப்புறம். அப்போ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பை எது சரி எது தப்புன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுறான். ஏன்னா தவறான விஷயத்த ரொம்ப உள்ளே போட்டுட்டான் அந்த விழிப்பு நிலை இல்லாத காரணத்தினால. ஸோ அப்போ உள்ளே போட்டதுக்கு பிறகு நல்லது வந்தாலும் அந்த கெட்ட விஷயம் மீண்டும் மீண்டும், இல்லை அவங்க சொல்கிறது கேட்காத பாரு, அவங்க அழுகுறாங்க பாரு, அவங்க வந்து என் பொண்ணு இறந்துட்டாங்கன்ட்டு நிறைய அப்பா அம்மாலாம் அழுகுறாங்க கோர்ட் ரூமில் அவங்க முன்னாடியே. ஸோ அப்போ அவனுடைய மைண்ட் என்ன சொல்லும், ஒரு பக்கம் அழுகுறாங்கன்னு தோணும், இன்னொரு பக்கம் இல்லை நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ பண்ணது ரைட்டு, இப்போ பாரு எல்லோரையும் அழ வச்சுட்ட, இந்த மாதிரி அகங்காரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் அவனுக்குள்ளே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி போய் அவன் வந்து முழுக்க முழுக்க அந்த போதைப் பொருள் இதையே எடுத்துக்கிட்டு இருக்கிறான், தற்கொலை பண்ணவும் முயற்சி செய்கிறான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு படமும் அல்லது சீரியலோ அல்லது பாட்டோ உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் கேளுங்க, அதுக்குள்ளே விஷம் இல்லாமல் சத்தியமாக இருக்காது. ஒன்று காமத்தை தூண்டும் அல்லது கோபத்தை தூண்டும் அல்லது பற்றி தூண்டும் இல்லை பேராசையை தூண்டும் அகங்காரத்தை தூண்டும். இதை தூண்டாத எந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கு தான் கடவுள் சொல்வார், சினிமா வந்து நரகத்தின் வாசல், ஒருத்தனை அப்படியே அழிச்சிடும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி அவன் செய்த பாவத்தை எல்லாம் திரும்ப திரும்ப மற்றவர்கள் அவன் முன்னாடி மட்டும் இல்லை கோர்ட்டில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து அந்த சுடும் பொழுது நடந்த சம்பவம் எல்லாம் வந்து ஆடியோவை ப்ளே பண்ணுறாங்க, அங்கே குழந்தைங்க அழுகுறதெல்லாம். ஸோ அப்போ அவன் வந்து இப்படி காதை மூடிட்டு இருக்கிறான். ஸோ அப்படின் என்ன அதை அவனால் கேட்க முடியல. இதுக்கு முன்னாடி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, இப்போ அவனுக்கு பயங்கரமாக குற்ற மனப்பான்மையும் மன உளைச்சலையும் கொடுக்குது. ஸோ குழந்தைங்கள பறி கொடுத்தவங்க அந்த அப்பா அம்மாக்கள்லாம் வந்து உன்னை வந்து ஜெயிலே எவனாவது சுட்டு தள்ளணும், உனக்கு வந்து நிம்மதியே இருக்கக்கூடாது, நீ சுவாசிக்கிற ஒரு ஒரு சுவாசமும் எங்ககிட்ட இருந்து திருடி இருக்கிற, ஸோ திருடின சுவாசத்தை தான் நீ சுவாசிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ, இப்படியெல்லாம் சாபம் விடுறாங்க. ஸோ அது அந்த சாபத்தோடு அவன் வாழறது எவ்வளோ பெரிய நரக வேதனை யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக அவங்க கோர்ட்டில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சாபம் போயிடும். ஸோ அதோடைய வலியையும் அவன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறான். ஸோ அதுக்கு காரணம் அது முன்ஜென்மத்தில் செய்த பாவம், அதனால் வரக்கூடிய சூழ்நிலை, அவனுடைய மேபி அவனுடைய குடும்பமே அந்த அன்பு இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அதுதான், அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம பாவம் செஞ்சுருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த குடும்பத்தின் மூலமாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள்லாம் தூண்டப்படும். ஸோ அப்படி தூண்டப்படாமல் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இத்தனைக்கும் அவர் அந்த பையன் வந்து கூகுளில் மனநோய் பற்றியெல்லாம் கூட தேடி இருக்கிறார். ஸோ அவருக்கே தெரியுது இது ஒரு மனநோயாக இருக்குமோ அப்படின்னு கூட. ஸோ அதான் கடவுள் சொல்கிறார், நியாய தீர்ப்புனாலும் அப்படி தான் இருக்கும், கோர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் தண்டனை அனுபவிக்கும் போது எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கப்படுவதற்கு பதிலாக நீ தனியாக இருக்கும் பொழுது எப்போவுமே இந்த உலகம்ன்ற மேடையில் நான் இருக்கிறேன், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆடியன்ஸாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்,
என்ற உணர்வில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய. நீ நினைக்கிறது கூட அவங்களுக்கு தெரிகிறதாக நினைச்சுக்கோ, அப்படி இருந்தால் நீ பாவம் செய்ய மாட்டேன். ஏற்கனவே அந்த யுக்தியை சொல்கிற. ஏன்னா பல பாவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த அவமானமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்குது. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் காமம் சார்ந்த தவறு செய்யும்போது அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அங்கே சாவர வரைக்கும் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் நம்மளை அப்படித்தான் பார்க்க போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த அந்த அவமானத்திலே புழுங்கி புழுங்கி சாவாங்க. ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறார், அதுக்கு முன்னாடியே நீ எப்போவுமே எல்லார் முன்னாடியும் இருக்கிறதாக நினச்சிட்டேன்னா இந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற. ஸோ எல்லார் முன்னாடியும் ஒரு குற்றவாளி நிற்க வச்சு அவன் செய்த தவறு அவன் முன்னாடி சொல்லி காட்டுற மாதிரி, இங்கே எல்லார் முன்னாடியும் நான் ஸ்ரீ நாராயணனாக இருக்கிறேன். அப்போ ஒரு நாராயணன் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அந்த பரிசுத்த தன்மையை கொஞ்சமும் இழக்காமல் தன் மனதில் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் இருக்கிறான்றதை என்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும். நான் தான் அந்த கதாநாயகன் இல்லையா. உலகத்திலே நம்பர் ஒன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணன் தான். அது இந்த பூமியில் பிறந்த மனிதர்களில் சொல்கிறேன். ஆனால் அந்த நாராயணனை உருவாக்கின ஹீரோ கடவுள். அதனால தான் மகிமை எல்லாம் அவர் ஒருவர் சிவபெருமானுக்கேன்னு சொல்கிறது. ஸோ அப்போ அந்த நாராயணனே நான் தான், ஹீரோவே நான் தான் அப்படின்ற உணர்வில் உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் நீங்கள் நினைக்கிற எண்ணம் கூட இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா எண்ணத்திலிருந்து தான் மற்றது எல்லாமே நடக்குது. ஸோ நமக்கு இந்த ஜென்மம் முழுவதும் சிவராத்திரி தான். இந்த ஜென்மம் முழுவதும் நான் ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்திருப்பது தான், ஆத்ம தீபத்தை எப்பொழுதும் எரிய விடுவது தான் கண் விழித்திருப்பது. ஆத்ம தீபத்தை எரிய வைக்கணும் நிரந்தரமாக அப்படின்னா பரமாத்மா தீபத்தை மனதால் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய லட்சியமாகிய அந்த ஸ்ரீநாராயணன் பதவி, அதை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு, எச்சரிக்கை மணி ஒவ்வொரு வினாடியும் மனதுக்குள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.